வணக்கம் ஓகே இவன்தான் என் பையன் குமார் ஹலோ ஓகே ஹலோ ஹலோ இதான் என்னோட ஃப்ரெண்டு ராஜேஸ்வர் ஹலோ ராஜேஸ்வர் வாங்க ராஜேஸ்வர் வாங்க வாங்க ப்ளீஸ் கம் மாமா ஹி இஸ் மிஸ்டர் குமார் ஐபிஎஸ் டிஐஜி ஆஃப் போலீஸ் மிஸ்டர் குமார் ஹி இஸ் மை ஃபாதர் இன் லா அரெஸ்ட் ஹிம் sorry இது அவ அப்பா அம்மா மிஸ்டர் அண்ட் மிஸஸ் லால் ஹி இஸ் மிஸ்டர் ஜான் அவர் ஹவுஸ் கெஸ்ட் ஃப்ரம் அமெரிக்கா என்ன நல்லா இருமா நல்லா தீர்காயசா இருக்கு செத்தாலும் பரவால புடிச்சிரு டே குமார் அந்த செல் ஆஃப் பண்றா அவசகனமா பேசிட்டு அப்பா இது என்ன டியூட்டி பா நீங்க பேசுங்க உட்கார் வாணி சரி சொல்ல என்ன என்ன சாப்பிடுறீங்க காஃபியா கூல் ட்ரிங்கா கள்ள சாராயம் என்னது இல்ல குடிக்க காஃபியா கூல் ட்ரிங்கான்னு கேட்டேன் ஓ ஐம் சாரி எனக்கு காஃபி ராஜேஸ்வருக்கு பிஸ்கட் கண்டிப்பா நீங்கமா சொல்ல உங்களுக்கு என்ன வேணும் தாங்க எல்லாரும் காஃபி கொண்டு சரிங்க ஜிஜோ வா ஓகே சரி அப்புறமா பேசுறேன் வாணி ரைட் இது ராஜேஸ்வர் என்னோட ஃப்ரெண்ட் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்னோட செல்போன் எப்பவுமே அடிச்சுக்கிட்டே இருக்கும் டசன்ட் ஸ்டாப் நீ கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணலான்னு இருக்க பெரிய பெரிய பிரிட்ஜஸ் ரோட்ஸ் ஃப்ளைஓவர்ஸ் கட்ட போறேன் You joking? இல்ல நான் சீரியஸா சொல்றேன். குதுப் மினார் இருக்கே அத இன்னும் பெருசா கட்ட போறேன். ஜான் உன்னை மறை வச்சிட்டேன் பாத்தியா மறைய வைக்கல குறைய வச்சிட்டீங்க ஐயோ மந்திரத்தை மாத்த சொல்லிட்டேன் மந்திரத்தை மாத்தி சொல்ற என்ன சின்னதாக்குன மாதிரி என் ட்ரெஸ் சின்னதா ஆக்கிருக்கலாம்ல என்ன சுவாமிஜி நீங்க இப்ப நான் என்ன பண்றது சார் இப்படிதான் சார் போன ஜான் ஏ ஜான் இப்ப நீ எங்க போற இந்த ஓட்ட எங்க போகுது அது அந்த எலிக்கு தானே தெரியும் ஜான் ஞாபகம் வந்துச்சு நீ பெருசாகணும்னா அம்மனோட மூக்குத்தைய திருப்பி வைக்கணும் ஐயோ போயிட்டா சொந்த போட்டு மாறு வேஷத்துல இங்கதான் இங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான் சார் மாறு வேஷத்துல இல்ல டிரெஸ் எல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான் ஜானோட இந்த டிரெஸ் இங்க எப்படி வந்துச்சு நான் சொல்றேன் அப்படி வாங்க வழிக்கு ஜானோட டிரஸ் லூஸ் ஆயிடுச்சு டிரஸ் விட்டுட்டு போயிட்டா டிரஸ் லூஸ் ஆயிடுச்சா அது எப்படி சுவாமிஜி மிஸ்டர் இன்ஸ்பெக்டர் ஜான் வந்தான் போலீஸ் துரத்ததுன்னா நான் பொடி தூவினேன் மந்திரத்தை சொன்னேன் ஜான் சின்னதாயிட்டான் இவர் என்ன பயத்தை நினைச்சிட்டு இருக்காரு சுவாமிஜி விளையாடாதீங்க உண்மையை சொல்லுங்க நான் எப்பவும் உண்மைதான் சொல்றேன் நான் பொடி தூவினேன் மந்திரத்தை சொன்னேன் சின்னதாயிட்டான் இந்த ஓட்ட வழியா தப்பிச்சு போயிட்டான் எனக்கு உண்மையான உண்மைதா வேணும் அப்படியா நான் பொடி தூவினேன் மந்திரத்தை சொன்னேன் சார் அரெஸ்ட் ஹிம் எஸ் சார் ஓம் ஓம்
சுவாமிஜி. என்ன? நான் கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கான பதில் சொல்லுங்க. கேளுங்க. மூக்குத்திய திருடினதுக்காக ஜான நாங்க துரத்தணும். அப்ப அவன் திருடல. சரி, மூக்குத்தி திருடாததுக்காக ஜான நாங்க துரத்தணும். அவன் கோயிலுக்குள்ள வந்தான், உங்களை பார்த்தான். ஜான் எங்க? மந்திரத்தை சொன்னேன், கொடிய தூவுனேன், ஜான் குள்ளமாயிட்டான். நான் இப்போ வேற ஆங்கிள் வரேன். ஏன் ஜான நாங்க துரத்தல, ஜான் எங்களை துரத்திட்டு வந்தான். எதுக்கு? இது வேற ஆங்கிள். அவங்கிட்ட தப்பிக்கிறதுக்காக நாங்க ஓடணும். அந்த முட்டாள் எங்களை ஓவர்டேக் பண்ணிட்டு முன்னால போயிட்டான், அதனால அவனை துரத்தணும். அவன் கோயிலுக்குள்ள வந்தான், உங்களை பார்த்தான். ஜான் எங்க? ஏற்கனவே சொன்னேன், மந்திரத்தை சொன்னேன், கொடிய தூவினேன், ஜான் குள்ளமாயிட்டான். சார், நான் வேணா வேற ஆங்கிள் ட்ரை பண்ணி பாக்கட்டுமா? நாங்க ஜானை துரத்தணும், ஜான் கோயிலுக்குள்ள வந்தான், உங்களை பார்த்தான். நான் மந்திரத்தை சொன்னேன். நீங்க மந்திரத்தை சொன்னீங்க, பொடிய தூவினீங்க, ஜானை சின்னதாக்கிட்டீங்க. என்ன அது? இது வேற ஆங்கிள் சார். உங்களுக்கு உண்மையிலேயே அந்த திறமை இருந்தா எங்க ஐயா சின்னதாக்கி காட்டுங்க பாப்போம். இருங்க சார், சார் அவர் பண்ணி காட்டுவார் சார். இருங்க சார். ஆன்மீகவாதிகளே இப்படி இருந்தாங்கன்னா என்ன ஆவறது? ஹலோ விஸ்வநாத். வாசு சொல்லுப்பா. ஆமாமா, உண்மைதான். அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, ஆனா போலீஸ்ல தப்பிச்சு ஓட்டான். நீ நம்மனா நம்ம நம்பாட்டிப்போ. போலீஸ் நம்ம வீட்டுக்கு வந்து என்கொயரி பண்ணிருக்காங்க தெரியுமா? இங்கயா, இங்க வந்தானே உடனே போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவேன். அவன் ஒண்ணு மூக்குத்தி அம்மன் கோயில ஆராய்ச்சி பண்ண வந்த மாதிரி எனக்கு தெரியல, திருட வந்த மாதிரிதான் இருக்கு. ஆமாம்ப்பா, நீ சொன்ன நல்லவன் சொன்ன, அதனாலதானே வீட்டுக்குள்ள சேர்த்தேன். இன்னும் சொல்ல போனா உன் தங்கச்சி அவனை காதலிச்சான்னு சொல்லிட்டு நிச்சயம் பண்ணலான்னு யோசிச்சோம்.
நல்ல வேளை நிச்சயதார்த்தம் வரைக்கும் போல. நீ என்ன சொன்னாலும் என்னால ஒத்துக்க முடியாதுப்பா. முடியாது. அப்ப மாத்திரம் என் கையில சிக்கனா கண்டிப்பா அவனை போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவேன். முடிஞ்சா நானே கூட்டி கூட்டி ரெண்டு டஸ் கட்டுவேன். சரி, எனக்கு அதான் இன்ஃபர்மேஷன் கரெக்டா போன் பண்றேன். ஆ, வெச்சிரு. Oh man. மணிவாணி, உனக்கு அந்த குமார் ஐபிஎஸ் ஆபீசர் மாப்பிளையா முடிவு பண்ணிட்டாங்க. இன்னைக்கு சாயங்காலம் நிச்சயதார்த்தம் பண்ண போறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த ஆயோகனை பத்தின உண்மைகள்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இல்லன்னா ஒரு திருட்டு பையன் நம்ம வீட்டுக்கு மாப்பிளையா வந்திருப்பான். சரி விடுங்க, எதுக்கு நடந்ததையே பேசிக்கிட்டு. ஆமா, சாயங்காலம் மாப்பிள்ளை வீட்டுக்கு எத்தனை மணிக்கு நிச்சயதார்த்தத்துக்கு வரதா சொல்லிருக்கீங்க? 4:30 நல்ல நேரம், 5:00 காலுக்குலாம் அங்க இருக்கிறதா சொல்லிருக்கேன். நவுறு இல்லையா இடம். அப்பா, எனக்கு இன்னைக்கு பயங்கர பசி. என்ன சமையல் இன்னைக்கு? எல்லாம் உனக்கு பிடிச்சதா தான் பண்ணிருக்கேன். ஓ, எனக்கு என்ன பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? அம்மாவுக்கு தெரியாதா? சரி, நீங்க என்ன கொடுத்தாலும் எனக்கு ஓகே. இல்ல, உனக்கு பிடிக்காத எதையும் நாங்க உனக்கு கொடுக்க மாட்டோம். பிடிச்சதையும் கொடுக்க மாட்டான். அப்பா, வாணி இதை சாப்பிடு, உனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இதெல்லாம் வேண்டாம், ஒரு கப் தயிர் போதும். ஐயே, தயிர் ஒரே புளிப்பு. பரவாயில்ல தாத்தா, புளிப்பு கசப்பு எதுவா இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். இல்ல வாணி, சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஈவினிங் நம்மலாம் குமார் வீட்டுக்கு போக போறோம். எனக்கும் அவருக்கும் நிச்சயதார்த்தம். நான் ரெடி ஆயிடுவேன், நோ ப்ராப்ளம். அம்மா, நான் சுடிதார் போட்டுமா இல்ல சாரியா? அப்பா, நான் வருங்கல மாமியாருக்கு என்ன வாங்கிட்டு போட்டோம்? பூவா இல்ல ஸ்வீட்டா?
ஓகே, நீங்க நிதானமா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க. நீங்க எப்படி வரணும்னு சொல்றீங்களோ அப்படியே நான் வரேன். சுவாமிஜி செஞ்ச வேலை மறைய வைக்கிறேன்னு சொல்லி குறைய வச்சுட்டாரு. போ ஜான், என்னால நம்பவே முடியல. நானும் நம்பல. இப்ப நாம நம்பிதான் ஜான். என் நிலைமையை பாருவானி. பாத்து வாணி பாத்து, தலை சுத்துது வாணி. தேங்க்ஸ். அது இருக்கட்டும், நாம இப்ப என்ன செய்யணும்? நம்ம ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போகணும். ஜெயிலுக்கா? ஏன்? அந்த சுவாமிஜி ஜெயில தான் இருக்காரு, அவளாலதான் என்ன பெருசாக்க முடியும். ஆமாமா, நாளைக்கு முதல் வேலை அதான். அப்புறம் வேற என்ன செய்யணும்? எனக்கு வேற ட்ரெஸ் வேணும் வாணி. இந்த ட்ரெஸ் ரொம்ப டைட்டா இருக்கு. Poor John. My poor John. குட்டி குட்டி தோசை செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். Hey Vani, நீ தச்ச டிரஸ் ரொம்ப நல்லா இருக்கு. You look like Julius Caesar. நம்ம சீக்கிரமா சாப்பிட்டுட்டு
ஜெயில்ல இருக்கிற சாமியாரை போய் பார்க்க போறோம். ஓ வாவ், எனக்காக சின்ன டேபிள், சின்ன சேர்ஸ் கூட. யா, தேங்க் யூ வாணி, தேங்க் யூ. வாணி, எனக்கு பசிக்குது. இதோ ஒரு நிமிஷம். யாருக்கும் தெரியாம உனக்காக டிஃபன் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இதோ ரெடி. ஆஹா, சூப்பர் தோசை. சூப்பர் தேங்காய் சட்னி கூட. தேங்க் யூ வாணி. ஆ, மை ப்ளஷர். யம் 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 யம். ஜான், எப்படி இருக்கு தோசை? ஆ, நல்லா இருக்கு. ஆனா கொஞ்சம் காரமா இருக்கு. அச்சோ, ஐ அம் சாரி. ஹலோ. ஹாய் வாணி, கன்கிராச்சுலேஷன்ஸ். நிச்சயதார்த்தம் நடந்தது சொல்லவே இல்லல்ல. வெயிட் பண்ண, நாங்கெல்லாம் வந்து உன்னை உதைக்கிறோம். வெரி வெரி வெரி, நாங்கள் வெளியே போகிறோம். ஹே, நாங்கன்னு சொல்லாத. நான் வெளியே போகிறேன். இல்லை இல்லை, நாங்கள் உங்கள் வீட்டு வாசலில் இருக்கோம், வெயிட் பண்ண, போயிடாத. மேடம், ஓ மிஸ், ஓ வாங்க. எங்கே போகிறீங்க? சுவாமியாரை பார்க்கணும். சாமியாரியா? எதுக்கு? ஒரு சின்ன சின்னது. இந்த சின்னதுன்ற வார்த்தையே எங்க வேணும். பெருசா கேளுங்க, பெருசா பெருசா. இன்னும் அவங்க சொல்லவே ஆரம்பிக்கல. அதுவும் ஏன் சார் ஒரு சின்ன விஷயத்த பெரிய விஷயமா? திரும்ப சின்னதுன்னு சொல்லாத. ஓ மேடம், 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 சாரி மிஸ், வாங்க 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 வாங்க. அந்த பையக்கு வந்து தெரியுங்களா? செக்யூரிட்டி. உங்க போன். சுவாமி, யாருமா? சுவாமிஜி, யா, ஹலோ. என்ன தெரியுதா? ஜான், எப்படி இருக்க? இன்ஸ்பெக்டர் கூப்பிடுங்க, அவர் என்ன நம்பல. நோ 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 இன்ஸ்பெக்டர், நோ இன்ஸ்பெக்டர். சுவாமிஜி, என்ன பெருசாக்குங்க. நீ பெருசாகணும்னா மூக்குத்தி அம்மன் கிட்ட சேரணும். சுவாமிஜி, உங்க சக்திய யூஸ் பண்ண முடியாதா? முடியாது. இப்ப என்ன பண்றது? தியானம். சார், எனக்கு அந்த சாமியார் மேல சந்தேகம் சார். அதனால தான் அவர் உள்ள தள்ளிருக்கோம். அது இல்லைங்க சார், எப்பயும் ஒருத்தர் பேசும்போது அவரோட முகத்தை பார்த்தானே பேசுவோம். ஆனா இவரை பாருங்க சார், அந்த பொண்ணோட முகத்தை பார்த்தே பேச மாட்டேங்கிறார் சார். பார்வை எங்கேயோ போயிட்டு இருக்கு சார். என்னன்னு போய் விசாரிங்க சார். அந்த சாமியாரையும் என்னையும் கோத்து விடாதரா. என்ன கேட்டாலும் என்ன சொல்ல போறான்? நான் பொடியே தூவுனேன், அவன் குள்ள மாட்டேன்னு சொல்ல போறான். அதானே? அதெல்லாம் போய் சார். எப்படிரா உங்களை குள்ள மாக்கல? எனக்கு அந்த ஜான் கூட முக்கியம் இல்லை சார், ஆனா அவரு உங்களை குள்ள மாக்கணும். நான் மறுபடியும் போய் கேட்டு வரேன் சார். போன். வாணி, நான் ஒன்னு கேக்குறேன். ஏன் சுவாமிஜி என்னால மட்டும்தான் முக்தி எடுக்க முடியும்னு சொல்றாரு? எனக்கு தெரியல, ஆனா அவர் பேச்சுல ஒரு உண்மை இருக்கும். அப்படியா சொல்ற? யா. ஓ நோ, தி போலீஸ். போலீஸ்? என்ன பண்றது,
என்ன வாணி, என்ன பார்த்து ஆச்சரியமா? ஆச்சரியமா? இல்லன்னா ஆச்சரியம். என்ன பாக்குறீங்க குமார்? இல்ல நீ மட்டும் தானா இல்ல கூட வேற யாரா வந்தாங்களான்னு பார்த்தேன். கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்ளோ சந்தேகமா? நான் போலீஸ்காரன், சந்தேகப்பட்டு தான் ஆகணும். ஆமா, நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கோயிலுக்கு வந்திருக்கேன், நேச்சுரல். ஆனா நீ ஏன் கோயில் வரதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன் போனே? ஆமா, நான் போலீஸ் ஸ்டேஷனா? நானா? என்ன சொல்றீங்க, என்ன போலீஸ் ஸ்டேஷன்? நீ போலீஸ் ஸ்டேஷன் போனியா இல்லையான்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் தெரிஞ்சுக்கலாம். ப்ளீஸ் ஃபாலோ மீ. ஜான், 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 நீ எங்க இருக்க? ஒரு மணி நேரத்துக்கு முன்னால இங்க வந்துட்டு போனாங்க. நீ சாமியார பார்க்க வந்ததுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. கொஞ்ச நேரம் முடி தான் உன செல்போன்ல ட்ரை பண்ணேன், போன் ஆன்சர் பண்ணது இன்ஸ்பெக்டர் விஜய். என்ன பாயிண்ட் பிடிச்சீங்க சார்? இது பாத்தீங்களா, செல் என்கிட்ட இருக்கு. ஓ மை காட், நேத்து திருட போன என்னோட செல்போன் இன்ஸ்பெக்டர் கையிலயா? சார், ஐட் லைக் டு லாட்ஜ் கம்ப்ளைன்ட் அகைன்ஸ்ட் திஸ் இன்ஸ்பெக்டர். சார், இந்த அம்மா முழு பூசணி கையை சோத்துல மாதிரி பாக்குறாங்க சார். அதெல்லாம் விடுங்க, சாமியார்ட்ட கேட்டுருவோம். சார் சார் வேணாம் சார், இவங்களாவது முழு பூசணி கையை சோத்துல மாதிரிக்கிறாங்க, அவர் முழு பூசணி கையை சுண்டை காய்க்கிடுவேன் சொல்லுவார் சார். ஜான் வந்தது இவர் பாத்திருக்க முடியாது. ஜான் இருந்தது வாணி கோட் பாக்கெட்ல. அப்படி சொல்லுங்க சார், கோட்ல ஜானா? சார் போய் சார், சுத்த போய். யோ, எது உண்மை எது போய் எனக்கு தெரியல. இதெல்லாம் தேவையில்லை, எனக்கு ஒண்ணு தெரிஞ்சாகணும். ஜான் இப்ப எங்க?